எதுவுமே செய்ய முடியாது. என்றாலும் இந்த உலகத்தில் எனது இரக்கம் எனது உறவு என்ற அந்த ஈரத்தால் நான் உங்களை நிறைப்பேன் என்று சொன்னார். இரக்கம் எனது உறவு என்ற ஈரத்தால் என்னது அபுல்லுஹா பிபலாலிஹா, அதனால் உங்களை என்ன செய்வேன் நான் நினைப்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இதையே நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதாவது நாளை மறுமையில் எங்களுக்கு எந்த உதவியும் உங்களுக்கு என்னால செய்ய முடியாது என்றது. நாளை மறுமையில் நரகம் தான் என்று சொல்லவே இருந்தானே, நாளை மறுமையில் உங்களுக்கு என்னது கன்ஃபார்மா நரகம் தான், எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்திலே ஏதோ அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்காக என்னது இரக்கமா நடக்கிறோம் என்று சொல்லுவோம். இது வந்து நல்ல ஐயா, அது நல்ல ஐயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, நாளை மறுமையில உங்களுக்கு என்னது என்னால எந்த பிரயோஜனம் செய்ய முடியாது, ஆனா இந்த உலகத்துல நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இரக்கத்தை நான் நினைப்பேன், இரக்கத்தால் உறவால் நினைப்பேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மூணாவது எதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி உறவுகளை சேர்ந்து நடந்தால் நாளை மறுமையில அதுக்குரிய பயன் இருக்கிறது என்பதனாலதான், அல்லாவை சேர்ந்த நன்மை இருக்கிறது என்பதனாலதான். இன்னொரு செய்தியில பாருங்க, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, இந்த அஸ்மா அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இவங்க ரெண்டு பேரும் தாத்தா தானே, அது தெரியும் இல்ல, அபூபக்கர் அவட மகன்மார்கள். ஆனால் உம்மு ருமானுடைய மகள் தான் யாரு, இந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. உம்மு ஜமீலுடைய மகள் தான் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. பாப்பா உண்டா இருந்தாலும் ரெண்டு பேரையும் தாயார் வேறு. அதுல அஸ்மா ரதியல்லாஹு தாயார் வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கல, அஸ்மா ரதியல்லாஹு தாயார் வந்து இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டு இவ என்ன செய்யறான்னு சொன்ன, மதீனாவுக்கு ஒரு முறை வாரா சில ஹதியாக்கள் எடுத்துக்கிறேன், காவிரா தான் இருக்கிறான் மகளை பாக்குறதுக்குன்னு வர. இப்போ மகளை பாக்குறதுக்குன்னு வந்த நேரத்துல என்னது இந்த அன்பளிப்புகளை கொடுக்குறாங்க. அப்ப அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா செய்தி ரசூலுல்லாஹி இப்படி தாய் வந்திக்கிறான், அசில் உம்மி வாக்குபடு ஹதியத்தா, உம்மாவை சேர்ந்து நடக்கவா அவட ஹதியாவை ஏற்றுக்கொள்ளவான்னு கேட்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காவிர்களை கொள்ளுங்க அப்படியே சொன்னாங்க, இப்படிதான் எங்களை சொல்றேன் காவிரிகள் எல்லாம் கொள்ளுங்கன்னு சொல்லி, உம்மா காவிரா வந்தீங்கன்னா காவிரிகளை கொள்ளுங்கன்னு சொல்லிக்கலாம். அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சிலி உம்மக்கு வக்பலி ஹதியத்தஹா, உம்மாவோட சேர்ந்து நடங்க அவட ஹதியாவே வாங்கிக்கங்கன்னு, தாயோட சேர்ந்து நடவுங்கள் அவட ஹதியாவே வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான செய்தியை நாங்கள் பார்க்கறோம். அப்ப இங்க எல்லாம் இரத்த உறவை சேர்ந்து நடப்பதால அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சேர்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த நட்பை தேடிய உறவை தேடிய நன்மைகளுக்கு இருக்குது. இரத்த உறவை முறிப்பதனால் அல்லாவோடு உள்ள உறவை முடிச்சுக்கொண்ட தண்டனைகளுக்கு என்னது இருக்கிறது, இந்த செய்தியிலே எங்களுக்கு வளர்ந்தது. அது போல இந்த உறவுகள் விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவனம் காட்டுகிறாங்க, பல செய்திகளை நம்ம என்ன செய்யலாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். உறவுகள் இரத்த உறவுகள் விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுல பாருங்க, அரபுல வச்சுக்கிற அதை சொல்ல பாருங்க, ரஹம் என்று சொன்னால் இறக்கம், அரபுல வந்து ரஹ்மண்டா இறக்கம், ரஹ்மான் அளவட்ட அருளாளு, ரஹீம் என்றா நீரட்ட அன்புடையெல்லாம் சொல்றோம். அப்ப இந்த ரஹம்ன்றது இறக்கத்துக்கு அர்த்தம், இந்த மருகும் மருகும் அப்துல் காதர் அருள் செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர் மருகுமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது, மருகும்ண்டா அவர் அருள் செய்யப்பட்டவன் அர்த்தம். அப்ப மருகும் எல்லாம் அந்த ரஹம் என்ற சொல்லி வந்ததுதான், இந்த ரஹமத் தான் அரபிக்கு எதுக்கு வச்சுக்கிறாங்க, கருப்ப பைக்கு ரஹம்ண்டா கருப்ப பைக்கு என்னவே ரஹம், ஆனா கருணை காத்துறேன் முதல் இடம் தானே அது. இப்ப இங்க ரஹம்ண்டா இஸ்லாமே அதே போல இஸ்லாம் பயணித்த சொற்கள் ஒன்றுதான், உறவுகளுக்கு ரஹம் தான் இஸ்லாம் சொல்லும். ஆனா பன்மை அர்ஹாம் உளுல் அர்ஹாம், கருப்பத்தை உடையவர்கள் சரியா மொழிபெயர்க்கும் அல்லது இரக்கத்தை உடையவர்கள் மொழிபெயர்க்கும். இரத்த உறவுகளுக்கு இஸ்லாம் வச்ச பேர், இரத்த உறவுகளுக்கு இஸ்லாம் வச்ச பேர் வந்து கருப்பத்தை உடையவர்கள், இரத்தத்தை. இந்த உளுல் அர்ஹாம் என்ற சொல்லுறது அரபிகள் அதுக்கு முன்னால பயன்படுத்துறதாக எதுவுமே எங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை, ஹதீதுகள்ல குர்ஆன் வசனங்கள் தான் இந்த உளுல் அர்ஹாம் என்ற சொல்ல என்ன செய்து யூஸ் பண்ணு, இரத்த உறவுகளுக்கு இஸ்லாம் கற்பப்பையோடு சம்பந்தப்படுத்தி சொல்லு. அப்ப இது நம்ம முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக வந்து இந்த இரத்த உறவுகளை வந்து நம்ம எப்படி எப்படி எல்லாம் சேர்ந்து நடக்கலாம், எப்படி எப்படி எல்லாம் நம்ம சேர்ந்து நடக்கலாம், சேர்ந்து நடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த தடங்கள் தடங்கள் இருக்குமே. இப்ப இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு மூணு கேள்வி உண்டாகும், அது இப்படி நடந்தா அப்படி நடந்தான்னு கேள்வி என்ன செய்யும் அது உண்டாகும். ஏன்னா சேர்ந்து நடக்கக்குள்ள அப்படியான சில டிஸ்டர்புகள் உண்டாகும், அதே நேரத்துல சேர்ந்து நடக்கிறன்ற என்னென்ன அமைப்புல சேர்ந்து நடக்கிறது அப்படின்றதான் இருக்குது. இப்போ உதாரணமாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரத்த உறவு குருவான நீங்க நிறைய எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கொடுக்கிற சந்தர்ப்பத்துல ஃபுக்கராவல் மசாக்கின் அப்படின்னு வரக்குள்ள இஸ்லாம் அடிக்கடி என்ன சொல்லும், இந்த இரத்த உறவு உளுல் அர்ஹாம் சொல்லும், இரத்த உறவுகளுக்கும் கொடுங்க, இரத்த உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யுங்க கொடுங்கன்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யும் நிறைய சொல்லும். தமிழ்ல வந்து எப்படி பிரிச்சுக்கிறான், பந்தம் சொந்தம் புரிஞ்சு வச்சுக்கிறான், பந்தம் அண்டாது இந்த திருமண உறவால வாரதெல்லாம் பந்தம், மத்த மாறி வாரெல்லாம் சொந்தம்னு அர்த்தம், திருமண பந்தம் வரைக்கானே திருமண உறவால வாரதெல்லாம் பந்தமும் இது சொந்தம்னு வச்சுக்கிறான். அப்ப இந்த மாதிரி அம்சங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்லு தெரியுமா,
இங்க அதாவது எப்படி சேர்ந்து நடக்கிறது, என்ன அமைப்புல சேர்ந்து நடக்கிறதுன்றதுக்கு ஒரு ஃபார்மேட் இஸ்லாம் வச்சு, என்ன மாதிரி சேர்ந்து நடக்கிறது, என்ன மாதிரி என்னோட உறவுகளை பேணிக்கிறது. அதுல முதலாவது அம்சம் அந்த அந்த உறவுகளை சேர்ந்ததுல முதலாவது அம்சம் அவங்க வந்து குர்ஆன் நான் பல முறை பல இடத்துல அல்லாஹ் தஆலா அவங்களோட பேர்களை யூஸ் பண்றான். எல்லா இடத்துல எங்க யூஸ் பண்றான்னா கேட்டுவார் இடத்த யூஸ் பண்றான், சொத்துக்களை யூஸ் பண்றான், பங்குகளை யூஸ் பண்றான். பங்கு இருக்குதானே, இந்த சொத்துக்கள் பங்குகள் இதுகள் அல்லாஹ் தஆலா கூடுதலா என்ன சேர்ந்த ரத்த உறவுகளை யூஸ் பண்ண. என்னால எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குதுன்னு சொன்னா அதுல என் உறவுகளுக்கு ஒரு ஷேர் என்ன செய்யணும், இருக்கணும். என் உறவுகளுக்கு கொடுக்குற ஒரு பகுதி இருக்கணும். என் உடம்புல சக்தி இருக்குது, அதனால நான் சம்பாதிக்கிறேன் சொன்னா அதனால ஒரு பங்கு உறவுகளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதே போல எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, பதவி இருக்கு, அதன் மூலம் சில விஷயங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா அதுல இருக்கணும். எனக்கு கல்வி இருக்குது, படிச்சு கொடுக்கறதுக்கு அறிவு இருக்குது, அதுக்கான தன்மை இருக்குதுன்னா அதன் மூலம் சில விஷயங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி, இலவசமா ஃப்ரீயா இந்த எல்லா விஷயங்களையும். அதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்ற விஷயம், உறவுகள்ல உங்களுக்கு பங்கு இருக்கணும்னா அதுதான். இப்போ உறவுகள்ல நாங்க என்ன சொல்றோம், எங்களை பெரியப்பாட உரிமையோட பேசுறோம், எங்களை தம்பின்னு சொல்றோம், எங்களை நானான்னு சொல்றோம். ஆனால் இதை கூட நம்ம எப்படி பேசுறோம் தெரியுமா, நீங்க வாங்க பாபம், ஒரு ஆளை வந்து சொந்தக்காரன் சொல்றது சிலவங்க உச்சம் பாடுபடுவாங்க, பெரியப்பட வாப்பட தம்பியில நான் அடையில போய் தூரத்துக்கு போகும். அது ஏன் தெரியுமா, அவன் நல்ல வசதிக்காரனா இருக்கும், எங்க சொந்தம் தானும் எப்படி சொந்தம் பண்ணா சொல்றதே கஷ்டமாயிங்க அவனுக்கு சொந்தமா, அது இப்படியோ வேணும் உமா சொன்னாங்க இப்படி ஒரு சொந்தம் வைக்கும் அவ்வளவு, உமா சொல்லி வாப்பா சொல்லி தெரியாத ஒரு சொந்தம் பண்றது கஷ்டம். அது ஏன் அந்த சொந்தத்துக்கு எப்படியா ரீச் ஆக பாக்குறேன்னு சொன்னா இதுக்காக வேண்டி அவருக்கு வசதி. இதே இடத்துல இன்னொரு ஆள் இருப்பாரு, அவர் வந்து ஏழு அவர் சம்பந்தம் இல்லை, சொந்தம் தான் கொஞ்சம் தூரம் பண்ணுவாங்க, இதே தான் மாறி சொல்றது விளையா, சொந்தம் தான் கொஞ்சம் தூரம், அவ்வளவு டச் எல்லாம் இல்லைன்னா அதை சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவான். அவன் பணத்தை வச்சுதான் அந்த சொந்தம் இருக்கிறான்றதும், பணம் இல்லைன்னு சொன்னா அந்த சொந்தம் தூரம், செலவு கிட்ட உள்ளவனே என்னது அவனுக்கு பெரியப்படவான்றான், அவ்வளவு தூரம் விளையாடே. அந்த சொந்தத்தை வந்து தூரமாக்குறது பொருளாதார வசதிகள் உறவுகள் இல்லையா, அது தூரமாக்குவான். அதே போலதான் இந்த வசதி குறைஞ்சவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி உறவுகளை தூரம் இப்படி எல்லாம் பார்த்தா என்னது அல்லாட்ட கூலிங்க. எப்ப கூலி இருக்கும் தெரியுமா, பணம் இருந்ததோ இல்லையோ, வசதி இருந்துச்சோ இல்லையோ, அவங்களுக்கு தேவை உள்ளதோ இல்லையோ. ஒரு பணக்காரர் பாப்பாரு, நான் எனக்கு இவரோட மிச்சம் நெருங்கிட்டிருக்கணும், அவர்தான் இல்ல வசதி மிக்குது, நம்ம ஏழைகளோட நெருங்கிட்டீங்க அப்படி இல்லை என்ன நினைக்கணும், ஏண்ட உறவுகள் வந்து பணக்காரனும் ஏழையோ ரத்த உறவு என்பதற்காக செய்து நடக்க வேண்டும். அவட்ட பணம் இருந்த இடத்துக்காக நம்ம குறையிறதோ, அல்லது பணம் இல்ல இடத்துக்காக இன்றி கூடுறதோ அப்படியும் இருக்க கூடாது, அல்ல பணம் குறைய இடத்துக்காக நம்ம குறையிறதோ, பணம் கூடுற இடத்துக்காக இன்றி கூடுறதோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லா வகையிலும் என்ன செய்யணும், அவங்களோட ரத்த உறவு என்னுடைய சொந்தம் என்பதற்காக அது இருக்க வேண்டும். முக்கியமான பகுதி சொத்துக்கள் இருக்கும், கேட்டு வருவாங்க கூடுதலா, யார்கிட்ட உரிமையோட கேட்டு போவாங்க, சொந்தங்கள் வந்து கூடுதலா நம்ம அவர் அவர்கிட்ட கேட்டா தருவாருன்னு சொல்லி யார்கிட்ட போவாங்க, முதலாவது சொந்தத்துக்குள்ள ஆரம்பிக்கிறான். ஆனா இன்னைக்கு அந்த தடையால என்ன நடக்குது தெரியுமா, சொந்தங்களை கேட்காம வெளியே போய் கேட்கிறான், சொந்தங்களை வாணும், சொந்தங்களை போன அவர் என்ன செஞ்சிருவாரு, அதை